ஊடகங்களால் மறைக்கப்படும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கொள்ளவும் பிப்ரவரியில் டெல்லியில் நடந்த கலவரமும் அம்பலமான பிஜேபியின் சதி செயல்களும் குடியுரிமை திருத்த சட்டம் என்ற பெயரில் இஸ்லாமியர்கள் ஈழத்தமிழர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர்களை நாடற்றவர்களாக ஆக்கும் சட்டத்தை மோடி அரசு நாடெங்கும் அறிவித்தது இதன் விளைவாக நாடே போராட்ட களமானது இந்த நிலையில் டெல்லியில் பல்வேறு இடங்களில் போராட்டங்கள் நடந்து கொண்டிருந்த நிலையில் திடீரென்ற ஷாஹின்பாக் என்ற இடத்தில் ஷஹாதலி என்பவர் தலைமையில் குடியுரிமை திருத்த சட்டத்தை எதிர்த்து காத்திருப்பு போராட்டத்தை சில நூறு பேர் ஆரம்பித்தனர் இது காட்டு தீயாக பரவி போராட்டக் களத்தின் மையமாக மாறியது மேலும் நாடு முழுவதும் இதே போல பல நூறு தன்னெழுச்சியாக உருவானது ஆனால் முதலில் ஆரம்பிக்கப்பட்ட பாக்கில் நாட்கள் செல்ல செல்ல போராட்டத்தின் ஒருங்கிணைப்பாளர்களின் போக்கு மாறியது தேவையில்லாமல் சர்ச்சைக்குள்ளாகும் விதத்தில் பேசுவது என அதன் போக்கு மாறுவதைக் கண்ட உண்மையான இஸ்லாமியர்கள் போராட்டத்தில் இருந்து விலகிவிட்டனர் ஆனால் பிஜேபியோ ஆம் ஆத்மியோ இந்தப் போராட்டத்தை வெவ்வேறு வழிகளில் இந்துக்களிடம் சமூக வலைத்தளங்களில் பரப்பி ஓட்டுகளாக மாற்றினார்கள் அப்படியும் பிஜேபியால் டெல்லி தேர்தலில் வெற்றி பெற முடியவில்லை என்றவுடன் இறுதியில் பிஜேபியின் கபில் மிஸ்ரா தலைமையில் மிக பெரிய கலவரம் நடத்தப்பட்டு ஐம்பதுக்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டனர் ஆனால் மிக முக்கியமான போராட்ட மையமான ஷாஹின்பாக் போராட்டத்தை ஒருங்கிணைத்த ஒருவருக்கும் சிறு கீறல் கூட இல்லை என்பது அப்போதே பலத்த சந்தேகத்தை எழுப்பியது இந்நிலையில் இரண்டு நாட்களுக்கு முன்னால் ஆகஸ்ட் பதினைஞ்சாம் தேதி ஷாஹின்பாக் போராட்டத்தை ஒருங்கிணைத்த ஷாஹித் அலி உள்ளிட்டோர் நூறு பேர் பிஜேபியில் இணைந்துவிட்டனர் அது மட்டுமில்லாமல் இந்த ஷாஹித் அலி என்பவர் ராஷ்டிரிய உலாமா கவுன்சில் என்ற அமைப்பில் செயலாளராக இருக்கிறார் இந்த ராஷ்ட்ரிய உலாமா கவுன்சில் அமைப்பு ஆர்எஸ்எஸ் அமைப்பிற்கு ஆதரவான அமைப்பு இப்படி ஆர்எஸ்எஸ் அமைப்பிற்கு ஆதரவான அமைப்பின் செயலாளரின் துணையோடு ஆரம்பிக்கப்பட்ட போராட்டம் பிஜேபியின் டெல்லி தேர்தலுக்கு பயன்பட்டது ஆனால் எதிர்பார விதமாக இந்த போராட்டம் எல்லா மாநிலங்களிலும் பரவிவிட்டது எனவே அதனை ஒடுக்க தனது ஆட்கள் தவிர்த்து இணைய இஸ்லாமியர்களை தனது கூலிப்படையை வைத்து கலவரத்தின் மூலம் கொன்று குவித்து விட்டார்கள் இன்று வெளிப்படையாக தனது மறைமுக அடியாட்களை தங்களது கட்சிக்குள்ளேயே சேர்த்து கொண்டுள்ளார்கள் இப்படித்தான் கடந்த ஒரு நூற்றாண்டாகவே பிஜேபி ஆர்எஸ்எஸ் அமைப்பு கலவரங்களின் மூலம் சண்டை மூட்டுதல் மூலம் தனது அதிகாரத்தை நிலைநிறுத்தி வருகிறது இந்த சாதி கும்பலை தமிழகம் அடையாளம் கண்டு புறந்தள்ள வேண்டும் அதுவே தமிழகத்திற்கு ஒவ்வொரு தமிழனும் செய்யும் கடமையாகும்